ஜெயராம் சார் அங்கே இருக்கும்போது நிஜமான நடந்த ஒரு விஷயம். உங்களுக்கு பிரபு சார் ஒரு பொட்டலம் கொடுத்தாரு ஏதாச்சும் சாப்பிட? இல்லை, திங் இஸ் அப்பா அது ஒன்று சொன்னாங்க, இப்போ மணிசரோட வந்து ஒன்ஸ் நீ இறங்கிட்டேன்னா நீனா எப்போ என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்க, அது ஏன்னா இட் வில் நாட் ஹேப்பன். பிகாஸ் அவர் மணிசர் வந்து ஒன்ஸ் ஒர்க்குன்னு இறங்கிட்டாருன்னா அவரே அவரை பற்றி மறந்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். யாராவது ஏதாவது வந்து ஃபோர்ஸ் பண்ணி சார் இது சாப்பிடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம பாட்டு குதிரையில் உட்காந்து நீங்கள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், யாரும் கிட்ட வந்து எதையும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் சரி நீ சாப்பிட்டு போயிரு அப்படின்னு. ஸோ நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே எப்படியாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் மார்னிங் இந்த ட்ரை ஃப்ரூட் நட்ஸ், ஏன்னா காலையில் போய் ஹெவியாக சாப்பிட முடியாது, இல்லை பிரெட் ஆம்லெட் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தான் போவோம். ஏன்னா தெரியும் 6 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் ஆரம்பித்தாங்கன்னா 10-10.5 மணி வரைக்கும் பிரேக்கே வராது, அதுவும் வந்துச்சுன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் வரும். வார் சீக்வன்ஸ் போதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா எப்படி வச்சாலும் நம்ம இருப்போம், ஒன்று பேக்கில் இருப்போம் இல்லை ஃப்ரண்ட்டில் இருப்போம் இல்லை நம்ம தான் நடிச்சுக்கிட்டு இருப்போம் அங்கே அந்த மாதிரி. ஸோ வி ஹாவ் டு பி ப்ரெசன்ட் at all times. அப்படி இருக்கும்போது இட் வாஸ் வெரி டஃப். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஜெயராம் சார் அங்கே இருக்கும்போது நிஜமான நடந்த ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, விக்ரம் சார் ஒரு இடத்துல பேசுகிறத பார்த்து நான் அப்படியே டைலாக் மறந்து நின்றுட்டேன் அப்படி பேசிகிட்டு இருந்தார்னு. ஸோ ஒவ்வொரு படமும் ஒரு லேர்னிங் தானே கண்டிப்பாக. வாட் வாஸ் த பிக்கஸ்ட் லேர்னிங் இந்த படத்தில் உங்களுக்கு எடுத்துக்கிறது, அண்ட் குறிப்பாக விக்ரம் சாரோட ஆக்டிங்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன? விக்ரம் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு கொடுத்த ஒரு இந்த கேரக்டர், அந்த ஆதித்த கரிகாலன் கேரக்டர் வந்து ஒரு லயனாட்டம் இருக்கணும், லயன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு லயன் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அவர் அதே மென்டாலிட்டிலேயே இருப்பார், அதே மென்டாலிட்டிலே இருப்பார், ஒரு மாதிரி முன்னு எடுத்துக்கிட்டே இருப்பார் லைன்ஸை. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் ஐ கம் ஃப்ரம் தியேட்டர் பேக்ரவுண்ட் தான். பட் எனக்கு நான் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள், அவங்க அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க அது எந்த விதத்தில் பண்ணலாம் என்ன இதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அது பார்க்கும்போது சரி தேட் இஸ் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் பிரிங்கிங் த கேரக்டர் டு லைஃப். ஓகே நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இருக்கும்போது அது எப்படின்னா அந்த எக்ஸாம் கூப்பிட போகிறாங்க கடைசி நிமிஷம் படிச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டென்ஷனை உண்டு, எல்லாம் சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் வந்து எல்லாமே ஒரு ஃபுல் கேம்ப் ஏரியாஸ், லைக் நிறையா மினிமம் ஒரு 200-300 பீப்புள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஹவு இன்வால்வ் ஆர் யூ இன் தட் சீன்? விக்ரம் சார் இவ்வளோ வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில், பட் ஹவு இன்வால்வ் இஸ் ஈ இன் த சீன் அண்ட் எவ்வளோ அந்த கேரக்டர் உள்ள இருக்கார்? ஸோ நம்மளும் சரி ஓகே அப்போ நம்மளோட கேரக்டர் என்ன, நம்மளோட கேரக்டரோட டெப்த் இதுக்குள்ளார எவ்வளோ இருக்கணும், அது வந்து நான் மணிசர் அவர் பேசுகிறதிலே தெரிஞ்சிடும், அவர் என்ன எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்க்குறதுன்னு பேசுகிறதே தெரிஞ்சிடும். அது எந்த அளவுக்கு வி ஹாவ் டு பி ப்ரெசென்ட் இன் தட் சீன் டு பி ஏபிள் டு டேக் அண்ட் ரிசீவ், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ That was a good experience. ஒரு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்து ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா எப்போவுமே ஒன்று விக்ரம் சார் இல்லை அட்லி நம்ம லால் சார் இப்போ தான் டானகாரன் பண்ண அவர் கூட. ஸோ அவர் மலைமான் கேரக்டர் பண்ணியிருக்காரு.